அனைவருக்கும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் கையல் கல்வியகத்தின் இனிய குரல் வணக்கம், தமிழ் வணக்கம். தினம் ஒரு திருக்குறள் பகுதியில் நாம் இன்றைக்கு காணவிருப்பது அதிகாரம் 34 நிலையாமை. பால் அறத்துப்பால் இயல் துறவரவியல் அதிகாரம் 34 நிலையாமை குறள் எண் 333. அக்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். இதன் விளக்கம், செல்வம் நிலையற்ற தன்மையுடையது என்பதால் அதனை அடைந்த உடனேயே நிலையான அறச்செயல்களை செய்ய வேண்டும். மீண்டும் நாளை ஒரு இனிமையான குரலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.